சார், இந்த கேள்வி உங்களுக்காக. ஆஃப்டர் இந்தியன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு சோசியல் மீடியால வந்து கிடைச்ச ரிவ்யூஸை எப்படி பாக்குறீங்க? பிளஸ் 90s கிட்ஸ் வந்து இந்த படத்தை, அதாவது பார்ட் 1 ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா வேணாமா? இல்ல, சோசியல் மீடியா வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுல வர நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும், நெகட்டிவிட்டி சில தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். மெயினாக சோசியல் மீடியாவில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது அதனுடைய யூசர் நேம் அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க யாருன்னு தெரியும். ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கா, இல்லை வந்து வேணும்னுட்டு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்களான்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது. அடுத்தது என்ன கேட்டீங்க? இந்த படத்தை ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா, அந்த இந்தியன் 1 வந்து ரீவிசிட் பண்ணணுமான்னு கேட்டேன். பண்ணாலும் நல்லதுதான், பண்ணாம வந்தாலும் இந்த படம் வரட்டும். சங்கர் சார், சங்கர் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த மாசம் 30ஆம் தேதி வந்தா ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆகி 31 வருஷம் நிறைவடையும். 31 வருஷத்துல உங்களுடைய நிறைய ஆசைகள் நிறைவேறியிருக்கும். நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது பட்டியல் சொல்ல முடியுமா? நடிகர் திலகத்தை இயக்காதது உள்பட. இல்லை, நிறைய இருக்குங்க. வந்து நிறைவேறாததை விட நிறைவேறினதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதில் மெயினாக வந்து கமல் சாரோட 2 படம் பண்ணிட்டேன். இப்போ 3 படம் ஆயிடுச்சு. வேற என்னங்க வேணும்? நிறைவேறதை வச்சு நான் சந்தோஷம். வந்து கொஞ்சம் நின்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் எங்க இருக்கீங்க? லைட் போட முடியுமா? கொஞ்சம் ஹவுஸ் லைட்ஸ். சார், நம்ம நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி எத்தியா வருது வருதுன்னு சத்தியாகிரக பாணியில் தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணும். இந்த படத்தில் வந்து நான் வந்து காந்தி வழியில் வேணும் போகிறோம் இங்கே போங்க, நான் வந்து நேதாஜி வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இன்றைய சூழ்நிலை, இன்றைய காலகட்டம், சமூகம், இன்றைய அரசியலுக்கு எதிராக நம்ம வந்து நேதாஜி வழியில் போகணுமா? அந்த கோபத்தையும் அந்த இதையும் எடுக்கணும்னு மட்டும் சொல்ல வருதா வரணும்னு நீங்கள் நினைக்கணும். அதாவது நம்ம கலைஞர்களாக எல்லா காலகட்டத்தையும் தொட்டுப்போம், கவிஞர்களாக எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து பார்க்கலாம். தப்பு இல்லை, அப்படிதான் வாழணும். இது வந்து ஒரு கலை படைப்பு. ரௌத்ரம் பழகு என்று பாரதியார் சொல்லிட்டதுனால எல்லார்கிட்டையும் பழக வேண்டியது இல்லை. அந்த மாதிரி இந்த நேதாஜியின் வீரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு காந்தியின் பொறுமையை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நமக்கு. இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்றதுங்கிறது, நேதாஜியின் வீரம் என்பது வெட்டுக்குத்து மட்டும் இல்லைங்க, அந்த பயணம் பாருங்க, அந்த பட்டினி பாருங்க, அந்த திரட்டல், முன்று திரட்டல், அந்த திறமை எந்த விதத்திலும் நம்முடைய தலைவர்களை ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னது இந்த பார்ட் 2 பார்ட் 3 வர்றவங்க தான் வரும். ஏன்னா ஒருவர் இல்லாமல் இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்க காந்தி மட்டும்தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதே என்னால் நம்ம எல்லாம் பல்முனை தாக்குதல் அது தாங்க முடியாம வெள்ளக்காரன் ஓடி போனது தான் உண்மை. ஒரு பக்கம் வன்முறை தாக்குதலும் இருந்தது, ஒரு பக்கம் அஹிம்சை தாக்குதலும் இருந்தது, சட்டபூர்வமான தாக்குதலும் இருந்தது. அத்தனைக்கும் மேலாக மக்கள் குரல் எழுந்தது. அது எனக்கு இந்த படத்தை பத்தி இவர் சொல்லும் போது எல்லாரும் இந்த பேன் இண்டியன் பிலிம்களா இது அப்படிங்கிறாங்க. பேன் இண்டியன் தாட், பேன் இண்டியன் குற்ற உணர்வு, பேன் இண்டியன் கடமை உணர்வு, பேன் இண்டியன் வீரம். தேவையான நேரத்தில் இதை எல்லாம் ஒன்றாய் குவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால இந்த படம் இதை மட்டும்தான் சொல்லுகிறது நினைக்கக்கூடாது. நாம ஒரு புரூஸ்லி படம் பார்க்கணும்னா வெளியே வந்து உங்க மாமா மச்சான மூஞ்சில மிதின்றது அல்ல அதோட கருத்து. இதில் உங்களுக்குள் இருக்கும் வில்லனை சுட்டி காட்டுவதுதான் படத்தில் வரும் வில்லனை. எல்லாருக்குள்ளயும் ஒரு வில்லன் இருக்கு. ஒரு 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 கான்சியன்ஸ் வேணா செய்யாதேன்னு நீங்க தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்க மறந்ததுனால்தான் அந்த தவறை நிகழ்ந்தது. தடிக்கு விழுறதுல இருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுல இருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்க உங்கள் மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு நியாயமான குரல், வேண்டாம் இதை செய்யாதே. நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போது இல்லை செய்யுங்க அப்படி சொன்னதுனாலதான் சங்கர் பார்த்து எடுக்கிறார். உள்ள ஒரு குரலை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் இந்த மம்ம விஷப்பருக்கு எதுக்குன்னு
கூட நாலு பேர் சொன்னா கூட அதை மிஞ்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளும். அது மாதிரி வன்முறை நமக்குள்ள இருக்கும், கோபம் நாக்க நொட்ட வெட்டணையா அப்படிங்கறதெல்லாம் செஞ்சு பார்க்கணும், சொல்லி பார்க்கணும், செஞ்சு பார்க்க கூடாது. அந்த மாதிரி கலையில் அதை சொல்லி காட்டுவது தானே தவிர ரொம்ப சீரியஸா நீங்க எடுத்துக்கூடாது வன்முறையை. கமல் சார், இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து உங்களுக்கு மூணு ஜோடி இருந்தது, இதில் மூணு அழகான ஹீரோயின் இருந்தோம் உங்களுக்கு ஜோடி இல்லை. அதாவது என்னுடைய ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்கணும்ன்றது இல்லை. என்ன காரணம், கல்யாணத்தோட முடிஞ்சு போயிட்டு அது வாழ்க்கை, ஒரு இளைஞன் அப்படிங்கறதோட முடிஞ்சு போயிடாது. இப்ப எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்றது சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடியே வித்து போட்டவர் சங்கர் அவருக்கு நன்றி சொல்லணும், மணிரத்னம் குரு நன்றி சொல்லணும். 30 வயசு 35 வயசுக்குள்ள என்னை இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க. இதுக்கு இதை விட பெரிய பயம் இருக்கதா நான் எனக்கு எதுவுமே இருக்க முடியாது. இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே, சுத்தி சுத்தி நான் ஒரு மரத்தை சுத்தினா மூணு மரத்தை சுத்தி ஆடுறாங்க இருந்தால அப்படிங்கிற பயம் எல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன் they made me age gracefully in men in my mind. அதனால எனக்கு ஜோடி இல்லை. நீ முன்னதெல்லாம் நல்லா ஜோடி பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி அளவுக்கு அச்சதை போட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை பரவழைச்சிட்டாங்க. அதுக்கு நன்றி தான் சொல்லணும். ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள் தான் ஒருத்தருக்கு. ராமானுஜாச்சாரியர்களுடைய ஜோடி அந்த திருவரங்கம் தான். என்ன திடீர்னு பத்தி பேசுறேன், நான் எல்லாம் பேசுறேன். அது அவருக்கு ஜோடி இல்லையே அப்படின்னா அது அதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம். அதை நான் ரொம்ப ரசிச்சேன் இந்த படத்தில். அதை போய் எத்தனை பாட்டு எத்தனை டான்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இல்லாமா, எத்தனை குத்து எத்தனை அதுல எத்தனை செத்து நீங்க படத்தை எடுப்பீங்க அப்படின்னு கேட்டாதான் சந்தோஷமா. எங்க ஒரு செக்யூர் ஆக்டர், செக்யூர் ஆக்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இவ்வளவு செக்யூர் ஆக்டர் நான் உலகத்துல பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். அவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஷூட் பண்ண எல்லா ஷாட்டும் நான் பேசின எல்லா வசனமும் படத்துல இருக்கு. அவர் அவ்வளவு செக்யூரான ஒரு ஆக்டர். சோ பிளீஸ் இன் எவ்ரி வே கமல் சார் மாதிரி ஒரு கோ ஆக்டர்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் டு சீ, பிகாஸ் அவர் சினிமா தான் ஃபர்ஸ்ட் பெடஸ்டல்ல வைக்கிறாரு, அங்க வச்சுக்கவே மாட்டாரு. அதுதான் அவரோட மிகப்பெரிய பெருந்தன்மை. தேங்க்யூ கமல் சார் ஃபார் த டெமோக்ரசி யூ பிராட் டு திஸ் செட். தேங்க்யூ சோ மச். எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தை நடிச்சவங்க எல்லாருக்கும் அவர் டெமோக்ராட்டிக்கா இருந்திருக்காரு. அண்ட் செட்டு வந்து ஒரு நியூ காமர்ஸோட செட் மாதிரி இருந்தது, இட்ஸ் அன்பிலீவபிள் சார். தேங்க்யூ சார். பொதுவா படங்கள்ல வசனங்கள் இருந்தாலே வந்து அரசியல் வசனங்கள் இருந்தாலே அதுக்கு நிறைய சென்சார் கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் டூக்கு எத்தனை கற்று வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க? நீங்க ஆல்ரெடி வந்திருக்கேன், அது என்னென்ன கட்டு வந்து டயலாக் கட்ஸ் வந்துச்சு, கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீங்க சொன்னாங்க, சில சில கிளாமரா இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க, லைக் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. இவருக்கு நான் பதில் சொல்லுவதாக நினைக்க வேண்டாம். சென்சாரோட எனக்கு எப்பவுமே ஒரு பேச்சுவார்த்தை நான் செஞ்சேன், நல்லபடியாதான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல்ல நிறைய கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தாப்பினார ஊர்ல இருந்து வரவழைச்சிட்டாங்க எங்க அம்மா. இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தாரு என்ன எழுதியிருக்கேன். அம்மா சந்தம் போது தலையும் சீரும் சரியில்லைன்னு பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, தலையும் சீரும் சரியில்லை, கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேன். ஒண்ணு பண்ணு, நீ டாக்டருக்கு படி, இதெல்லாம் பாடமா மாறிடும் அப்படின்னாரு. நீ என்னென்ன வார்த்தை எழுதியோ இதெல்லாம் டாக்டருக்கு படிச்சேன்னா அது பாடமா மாறிடும் இல்லையா? உறுப்புகள் பெயர் எல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான் கெட்ட வார்த்தை, வேற என்ன கெட்ட இல்ல. ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில அவங்க அந்த தொழில இழிவா பேசணும்னா கெட்ட வார்த்தை. இவங்களால செய்ய முடிஞ்சிருந்தா அது கெட்ட வார்த்தையாவே மாறிடும். இவ்வளவுதான், இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது. இது கலைஞன் ஒரு ஜெயகாந்தன் மாதிரியா இருக்கிற ஒரு எழுத்தாளர்
தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும். கெட்டதையும் நல்லதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சால்தான் இது உப்பு, இது காரம். அதனால சென்சார் கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள், இந்தியன் படத்துக்கு இல்ல, நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு. ஏன்னா நீங்க தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டு அது எது தரம் குறைந்தது, எது தரம், நம்ம போடுற சட்ட கலர்ல எது வசதியானது, எது விலை குறைந்தது, எது காடியானது, எது கம்மியானதுங்கிறது நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்மளுடைய சுற்றுச்சூழல் தானே. அந்த மாதிரி இது நடக்கும். தயவு செய்து இப்ப இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல, ஆனா அந்த வில்லன் அவர் யோசிக்கிறார் இப்படி ஒருவன் இருப்பது சமுதாயத்துக்கு கேடு, இதெல்லாம் அனுமதிக்கணும், காட்டணும். இன்னும் வன்முறையினால் வரும் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வா படத்துல காட்டாங்க, அது வலிக்கிற மாதிரி காட்சிகளா அதை காட்டணும்னா வாழ்க்கையில நிகழ இது